அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரைட்ஸ் நிறுவனத்துல ஒரு வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்ஸ் அப்படிங்கிறது ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு கீழே வருது. இந்த நிறுவனம் ரைட்ஸ் நிறுவனம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரயில்வேஸோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்பு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதை இந்த வேகன்சிஸு என்னென்ன வேகன்சிஸ் வந்திருக்கு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்து கேட்டிருக்காங்க, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட், பே ஸ்கேல், அப்ளிகேஷன் ஃபீ என்ன, லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன போஸ்ட்டு குவாலிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ஜினியர் போஸ்ட்டு குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. மூணு விதமான போஸ்டிங்ஸ் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க: சிவில் என்ஜினியர், மெக்கானிக்கல் என்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி என்ஜினியரிங் வந்து அந்தந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 1/7/2021 இந்த டேட்டுங்கிறப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ சிவில் இன்ஜினியருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். மெக்கானிக்கலுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரிஃபிகேஷன், சைட் சூப்பர்விஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் இது ஏதாவதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். வேகன்சி பார்த்துட்டோம் அப்படின்னா சிவிலுக்கு 25 வேகன்சிஸ், மெக்கானிக்கலுக்கு 15 அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 8 வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்க இந்த டிகிரியில் வந்து ஜென்ரலாக இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து 60 மார்க்ஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்கணும் டிகிரியில். ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ் லைக் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், பிடபிள்யூடி இவங்க எல்லாம் வந்து அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் வச்சுருக்கணும். அவங்க தான் வந்து இதை அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 5% மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அது போக வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து குவாலிஃபர் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை ஆன்லைன்லேயும் ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கலாம். அதோட மார்க்ஸை வந்து 60% வெயிட்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அது போக வந்து இன்டர்வியூ, இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் வந்து 35% வெயிட்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இது இந்த ஜாப் நேச்சருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து 1/7/2021ங்கிறப்போ மேக்ஸிமம் 32 இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பார்த்துட்டோம் அப்படின்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் இருக்கு எப்போ அப்படின்னா 25/8/2021, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 600ம், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் லைக் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மாறும். இப்போ மேக்ஸிமம் 32 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு சில டைம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி. அதை வந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரியோ அதை போய் அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அதில் கரியர் செக்ஷனில் வந்து நம்ம போய் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த ரைட்ஸ் வெப்சைட்டோட லிங்க் இந்த ரெண்டையுமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.